பழிவாங்கும் நோக்கத்திலேயே பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து ஜனாதிபதியையும் ஏமாற்றி அதனை நிறைவேற்றிக் கொண்டார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அலுவ முதலவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தன்னையும் தனது குடும்பத்தவர்களையும் பழிவாங்கும் நோக்கிலேயே அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து ஜனாதிபதியையும் ஏமாற்றி அதனை நிறைவேற்றிக் கொண்டதாக குற்றம் சாட்டிய மஹிந்த அதனூடாக நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு காணப்பட்ட உரிமையையும் பறித்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் தவறான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு அமைவாகவே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார்